வணக்கம். மூலிகை தொடர் வரிசையில் இப்போ நம்ம காட்சிப்படுத்தக்கூடிய மூலிகை தான் பேய் மிரட்டி. எடுக்கலாமே, இந்த விளீரிய தன்மையுடைய இலைகளை உடையது. இதை தொட்டாலே ஒரு வெகுட்டல் மனம், அதாவது ஒரு குமட்டல் மனம்னு சொல்லுவாங்க. காரத்தன்மையுடைய ஒரு மனம் வீசக்கூடிய நீண்ட இலைகளையும் விடிரிய கருசு மலர்களையும் இப்போ வல்லது. மலர் இன்னும் பூக்கலை செடி. இது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்கலாம். இதை தானாக வளரக்கூடியது. இதுக்கு பல்வேறு விதமான பெயர்கள் உண்டு. இரட்டை புறமட்டை, இரட்டை பேய், மருட்டி, எருமுட்டை, பூனாரி, இப்படி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஒரு தாவரம் இது. அதனுடைய இலைகளை பாருங்கள். இதற்கு ஒற்றை பேய் மிரட்டி, வெதுப்படைக்கு அப்படிங்கிற வேறு பெயர்கள் கூட இது உண்டு. இதனுடைய இலைகள் மற்றைய இந்த தாவரத்தினுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவ குணம் உடையது. இதனுடைய மருத்துவ பயன்களை பார்க்கலாம். இது பசி மிகுத்தல், குடல் வாயு அகற்றல், வேர்வை பெருக்குதல், காய்ச்சலை தணித்தல், சதை நரம்புகளை சுருங்க செய்தல், இசைவு இருந்ததுன்னா இசைவு கூட வந்து தணிக்கக்கூடியது. இப்படி பல்வேறு விதமான மருத்துவ குணங்களை உடையது பேய் முரட்டி. இலைகளை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சு அதை ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கும்போது வாத சுரங்கள் எல்லாமே அதில் வந்து சரியாகும். இலைகளை வந்து சாறு பிழிஞ்சு நல்ல நீர்ச்சத்து உடையதாக தான் இருக்குது. இந்த இலைகளுடைய சாறு, அந்த சாறுகள் வந்து வெந்நீரில் வந்து குழந்தைகளுக்கு உள்ளுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது பல் முளைக்கக்கூடிய காலங்களில் குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். அப்படி பருமுளைக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய அந்த வயிற்றுப்போக்கு இப்படி ஒரு 5 சொட்டு வெந்நீரில் கலந்து குழந்தைகளுக்குள்ளே கொடுக்குறது மூலமாக அந்த வயிற்றுப்போக்கு நிற்கும். இலைகளை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை காலை மாலை இரு வேளையும் தொடர்ந்து நம்ம குடிக்கிறது மூலமாக சீதவாத சுரம், முறை சுரம், மலை கழிச்சல், குடல் தொடர்பாத நோய்கள் எல்லாமே வந்து இதில் வந்து சரியாகும். இப்படி நெற்பொறி, அந்த பொறி இருக்குதுங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பொறி தான் பொறி. அந்த பொறி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த இலைகளை அதில் போட்டு ரெண்டே ஒன்றாவது ரொம்ப காய்ச்சி ஒரு 5 மில்லி 10 மில்லி அளவுக்கு நமக்குள்ளுக்கு கொடுக்கும்பொழுது காலரா நோய் கூட இதில் வந்து குணமாகும்னு மருத்துவ குறிப்பு கூறுது. அதனால் நம்ம இது உள்ளுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். அதில் எந்த விதமான பயமோ அச்சமோ தேவையில்லை. 10 கிராம் மிளகு, 3 கிராம் ஓமம் எடுத்துக்கிறோம். புதுசாக வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறோம். மண் சட்டியில் இதை போட்டு அடுப்பில் ஏற்றி வறுக்கிறோம். வறுத்துக்கிட்டு வரும்போது வந்து கருக்கணும். அதை அளவுக்கு மீறி வறுக்கும்போது கறி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கறி பிடிக்கிற சமயத்தில், கருக்கிற சமயத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போற்றி கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு ஒரு 40 கிராம் ஒரு பேய் மிரட்டி இலை இருக்குது பாருங்கள், இந்த இலை ஒரு 40 கிராம் அதில் போடுறோம், சிதைச்சி போடுறோம். போட்டு ஒரு 125 மில்லி வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சிடும். காய்ச்சி அதுக்கு பிற்பாடு அதை இறக்கி வச்சு வேலைக்கு 15 மில்லிங்கிற அளவில் குழந்தைகளுக்கு வந்து உள்ளுக்கு கொடுக்கும்போது மாந்தம் வந்து இருக்குது பாருங்கள். மாந்த நோய், மாந்தங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகை நோய். அது வயிறு உப்பலாக இருக்கும், வெளியே வாசலில் போகாது, வாந்தி வரும், குழந்தை வந்து கண்கள் வந்து சுருகலாக இருக்கும், பசிக்காது, அழுதுகிட்டே இருக்கும். இது ஒரு வகையான வயிற்று கோளாறு தொடர்பான நோய் இது. இந்த மாந்தத்துக்கு அற்புதமான ஒரு மருந்து இந்த பேய் மிரட்டினுடைய கஷாயம். இதுக்கு பேய் மிரட்டினுடைய கஷாயத்தை நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் மாந்தங்கிறத வந்து ஆங்கில மருத்துவம் வந்து ஏற்றுக்காது, அவங்க வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனினும் கூட சித்த மருத்துவம் வந்து மாந்தங்கிறதுக்கான தெளிவான வரையறை சொல்லுது, அதற்கான மருத்துவத்தையும் சொல்லுது. மாந்த கழிச்சலுக்கான அற்புதமான ஒரு மருந்து பேய் மிரட்டினுடைய சாறு. இதை வந்து நம்ம மருத்துவ குறிப்பில் நம்ம சொல்லியிருக்கிற போல் நம்ம முறைப்படி இதை பயன்படுத்தணும்னு சொன்னால் குழந்தைகளுக்கு இந்த மாந்த கழிச்சல் நோயை வந்து நம்ம வந்து குணப்படுத்தலாம்.
பேய்மிரட்டினுடைய இலைகளை வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்தும்போது மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய கொசு தொல்லைகள்லேருந்து விடுபடலாம். இதை வந்து நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்ம படுக்கக்கூடிய இடத்துல நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் பக்கத்தில் அந்த கொசு எதுவுமே பக்கத்தில் வராது. இதனுடைய வாடகை கொசு உள்ளுக்க நெருங்காது, நம்ம வீட்டை விட்டு வெளியில் ஓடிடும். இதுக்கு அற்புதமான ஒரு மருந்து பேய்மிரட்டி இலைகள். உங்களுக்கு வந்து இதே போல் ஏதாவது வீட்டில் மூட்டைப்பூச்சிகள் தொல்லைகள் இருந்தாலும், வண்டு பூச்சி இது போன்ற தொல்லைகள் இருக்கும்பொழுது எந்த பகுதிகளில் அந்த தொல்லைகள் இருக்கோ அந்த பகுதிகளில் நம்ம இது போல் பேய்மிரட்டியினுடைய இலைகளை நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் பறித்து கொண்டு போய் கொஞ்சம் போட்டோம்னா இதனுடைய வாடகை அந்த எந்த பூச்சி கீச்சு எந்த பூரம் எதுவுமே வராது. அற்புதமான இது ஒரு பூச்சி விரட்டி, பூச்சி விரட்டி, கொசு விரட்டி, எந்தெந்த விதமான நச்சு விஷத்தெல்லாம் பரப்பக்கூடியதாக இருக்குதோ அதுகளுக்கு எல்லாத்தையுமே ஒரு எதிரியாக இருக்கக்கூடியது இந்த பேய் மிரட்டி. இது பேய் மிரட்டின்னு சொல்கிறத விட பூச்சி மிரட்டின்னு சொல்லலாம், கொசு மிரட்டின்னு சொல்லலாம். இப்படி இது உள்ளுக்கும் பயன்படுத்துகிறோம், அதே நேரத்தில் நமக்கு வந்து நமக்கு புற வாழ்க்கையில் நமக்கு வந்து பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையாக இந்த பேய் மிரட்டி இருக்குது. மழைக்காலங்களில் நம்ம வீட்டில் வந்து இதை கொண்டு போய் பக்கத்தில் படுக்க வீட்டில் போட்டுக்கலாம். அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் வந்து தூங்குறாங்க பாருங்கள், அவங்க பக்கத்தில் கொண்டு போய் நம்ம கிடைக்கும்போது கொண்டு போய் வீட்டில் கொண்டு பக்கத்தில் போட்டோம்னு சொன்னிங்கன்னா இதோட வாடகை இந்த குழந்தைகள்கிட்ட எந்த பூச்சிக்கிச்சு எதுவுமே வராது. மிக அற்புதமாக பலன் தரக்கூடியது இந்த பேய்மிரட்டி. பேய்மிரட்டிங்கிறது ஒரு அரிதான தாவரம், எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி இலைகளை பாருங்கள், பின்பக்கம் கொஞ்சம் வெண்மையாக இருக்கும் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது, இந்த பக்கத்தெல்லாம் பச்சையமாக இருக்கும். வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது, மழைக்காலங்களில் சிறப்பாக இருக்கும். இல்லை நீர்ச்சத்துக்கள்லாம் இப்போ இருக்குது, பட்ட வெயில் காலங்களில் இருக்காது. இந்த பேய்மிரட்டி இதுதான் ஒரு அற்புதமான ஒரு தமிழர் மூலிகை. இது தமிழர் பாரம்பரியமாக தொடர்ந்து நம்ம கூட இருந்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது தமிழர்ந்தத்துக்குரிய அற்புதமான இந்த பேய்மிரட்டி மூலிகையை பயன்படுத்தி நம்ம எளிய முறைகளில் பலன் பெறலாம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அது எங்களுடைய சேனலை வந்து மேலும் மேலும் விரிவுபடுத்துறதுக்கும் அது ஒரு நல்ல சிறந்த முறையில் அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு மிக வகையில் பயன்பாடாக உடையதாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க. நன்றி, வணக்கம்.